இங்கே என்ன நடிக்கிற, ஏன்டா அழுகிற? பின்னென்ன, எதுக்கு எடுத்தாலும் கம்பாரிசன் கம்பாரிசன் கம்பாரிசன். அவன் வேலைக்கு போனான், நான் வேலைக்கு போகலை. அவன் சம்பாதிக்கிறான், நான் சம்பாதிக்கல. இல்லை எனக்கு புரியல, அவன் வேலைக்கு போகிறான்னா அவனுக்கு படிப்பு மண்டல ஏறலை, அவன் படிக்கல, வேலையை பார்த்துட்டு கிடைக்கிற சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டில் இருக்கான், அவன் சம்பாதிக்கான். ஆனால் நான் அப்படி இல்லைண்ணா, டபுள் டிகிரி அவுட்ஸ்டாண்டிங் மார்க்கு, அவ்வளோதான் பேர். சரி, படித்த படிப்பு வேலைக்கு போக முடியுதுண்ணே, அந்த படித்த வேலைக்கும் வேலைக்கு போனால் இப்போ வேலை கொடுக்கான், ஒரு பேரும் தரமாட்டான்றான். நாள் போக போக என்ன நினைக்கும் போது எனக்கே அசிங்கமாக இருக்குண்ணே. இங்கே பார், படிப்புங்கிறது நம்மளுடைய நாலேஜ், நம்மளுடைய அறிவை வளர்த்துக்க மட்டும்தான் நம்ம அதை படிக்கிறோம், அவ்வளோதான். 4000 ரூபா கூட வீட்டுக்கு போனால் உன் தம்பி படிக்கவே இல்லைடா, அவனை பாடுறான், அவன் ஒரு நாளைக்கு 800 ரூபா சம்பளம் வாங்குறான், நீ மாசமே 4000 ரூபா தான் வாங்குறான்னு சொன்னா அவனுக்கு அசிங்கமா இல்லையாடான் சொல்லி கேட்குறாங்கண்ணா. ஃபீல் பண்ணாதடா, விடுறா, சும்மா சொல்லுவாங்கண்ணா, படிடா வாழ்க்கை நல்லா இருக்கும், படிடா ஆசைப்படாதெல்லாம் நினச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு எதுவுமே வேல்யூ இல்லை. பார், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும், உனக்குள்ளேயும் இருக்கும், அதை தேடு, அதை கண்டுபிடி, அந்த திறமையை வளர்த்துக்கோ, அதில் நிறைய கற்றுக்கோ, அதில் என்ன பண்ண முடியும்னு நினச்சி ஓடு, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக, அதில் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். எப்போவுமே பாசிட்டிவாக எடுத்துகிட்டு, ஏன் நெகட்டிவாக யோசிக்க, உன்னால் முடியும், நம்மளால் மட்டும்தான் உன்னால் முடியும். இங்கே யாருமே உடனே ஜெயிச்சிட முடியாது, ஜெயிக்கிறதுக்கு டைம் ஆகும், அதுக்கிடையில் தோல்விகள் அவமானங்கள் வழிகள் இவெல்லாம் வரும், அதெல்லாம் கடந்து போதான் சக்ஸஸ். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, நீ முதல்ல உன்னை நம்பு, ஜெயிப்பன் நீ நம்புனா கண்டிப்பாக ஜெயிப்ப, மற்றவங்க ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் உன்னை நம்புவாங்க, ஜெயிக்கிற வரைக்கும் துணிவோடு போராடு.